வணக்கம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இசைக்கருவி வகை எது? ஆப்ஷன் 1 காற்று கருவிகள், ஆப்ஷன் 2 கஞ்ச கருவிகள், ஆப்ஷன் 3 தோல் கருவிகள், ஆப்ஷன் 4 நரம்பு கருவிகள். சரியான விடை ஆப்ஷன் 2 கஞ்ச கருவிகள். அடுத்த குசின், பாண்டில் என அழைக்கப்படும் இசை கருவி வகை எது? ஆப்ஷன் 1 முழவு, ஆப்ஷன் 2 திமிலை, ஆப்ஷன் 3 சாலரா, ஆப்ஷன் 4 சேகண்டி. சரியான விடை ஆப்ஷன் 3 சாலரா. அடுத்த குசின், இசை இசைக்கருவிகள் முறையே எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் 1 4 5, ஆப்ஷன் 2 2 3, ஆப்ஷன் 3 2 4, ஆப்ஷன் 4 5 6. சரியான விடை ஆப்ஷன் 3 2 4. அடுத்த குசின், கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கும் இசைக்கருவியின் பெயர். ஆப்ஷன் 1 பாணி, ஆப்ஷன் 2 சேமங்கலம், ஆப்ஷன் 3 பரிவாதினி, ஆப்ஷன் 4 சிங்கநாதம். சரியான விடை ஆப்ஷன் 2 சேமங்கலம். அடுத்த குசின், இந்தியாவின் முதல் ஆயுதப்படை பூங்காவான டேஸ் ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூரில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் 1 நேரு, ஆப்ஷன் 2 நேதாஜி, ஆப்ஷன் 3 காந்தி, ஆப்ஷன் 4 தில்லையாடி வள்ளியம்மை. சரியான விடை ஆப்ஷன் 2 நேதாஜி. அடுத்த குசின், தாலமியால் தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் 1 சேலம், ஆப்ஷன் 2 ஈரோடு, ஆப்ஷன் 3 மதுரை, ஆப்ஷன் 4 கரூர். சரியான விடை ஆப்ஷன் 4 கரூர். அடுத்த குசின், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? ஆப்ஷன் 1 கரூர், ஆப்ஷன் 2 ஈரோடு, ஆப்ஷன் 3 கோயம்புத்தூர், ஆப்ஷன் 4 திருப்பூர். சரியான விடை ஆப்ஷன் 3 கோயம்புத்தூர். அடுத்த குசின், போந்தை வேம்பே ஆறென வருவோம், மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் 1 தொல்காப்பியம், ஆப்ஷன் 2 புறநானூறு, ஆப்ஷன் 3 அகநானூறு, ஆப்ஷன் 4 மதுரை காஞ்சி. சரியான விடை ஆப்ஷன் 1 தொல்காப்பியம். அடுத்த குசின், மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இறங்கலையே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் 1 தகடூர் யாத்திரை, ஆப்ஷன் 2 பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள், ஆப்ஷன் 3 தமிழ் விருந்து, ஆப்ஷன் 4 குணச்சித்திரங்கள். சரியான விடை ஆப்ஷன் 2 பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். அடுத்த குசின், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆப்ஷன் 1 ஆ கௌரன், ஆப்ஷன் 2 வாசா குப்புசாமி, ஆப்ஷன் 3 ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், ஆப்ஷன் 4 வா கீதா. சரியான விடை ஆப்ஷன் 4
சரியான விடை ஆப்ஷன் 1 ஆ கௌரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.